அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டாங்க, சாமி தீட்டாயிடும் இப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்து கோர்ட்ல வச்சாங்க. இப்போ வந்து நீங்க மந்திரம் சொல்லி கருவறைக்குள்ள போக போறீங்க, கேஸ் போட்டு சாமி தீட்டாயிடும் சொன்னவங்களுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அப்படிலாம் வந்து தீட்டாகுது. ஏன் அப்படின்னா, கிமுல வாழ்ந்தவங்க காரைக்கால் அம்மையார், அவங்க பிராமின் இல்லை, அவங்க குலத்தின்படி வேற. அதே போல 63 நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் யாரும் தீட்டுன்னு சொல்லலை. பணி நியமனத்துக்காக காத்திருந்தோம். அந்த காத்திருந்த பட்டியலில் இருக்கும்பொழுதே நாங்கள் ரொம்ப இன்னல்களை எல்லாம் சந்தித்தோம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், முறை இல்லாமல் வராங்க அப்படி இப்படின்னா கிடையவே கிடையாது. திருவண்ணாமலை, மதுரை, பழனி, திருச்செந்தூர் இந்த 4 தலங்கள்லேயும் சைவ சமய அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது முதல்ல எங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்க. அர்ச்சனை பண்ணும்பொழுது சில நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்களே, அதுல ஒரு நாமாவளி எங்களுக்காக. சிந்தூரார் நமந்து காந்தி பதனம் கேயூரஹாராதிபிஹி திவ்யராபருணை விபூதிததனம் ஸ்வர்காதி சௌக்கிய பிரபம். தமிழ்லையும் சொல்லிருங்க எங்களுக்காக. முருகனி செந்தில் முதல்வனி மாயோன் மருகனி ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடை தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட 14 வருஷ போராட்டம் என்பது இப்போ நினைவாயிருக்கு. 2006 முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அனைத்து சாயிலும் அர்ச்சகர் அல்லாமங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு முட்டுக்கட்டைகள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பணி நியமனம் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனது பெயர் பிரபு, நான் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இப்பொழுது வந்து எனக்கு வந்து திருச்சி மாவட்டம் குமாரவயலூர்ன்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் எனக்கு தேர்வாகி நான் பணி நியமனம் இன்றைக்கி முதல்வர் கையால் வாங்கியிருக்கேன். 2007 திருவண்ணாமலையில் படிக்கும் பொழுது பல இன்னல்களை சந்தித்தோம். அதன்படியாக தொடர்ச்சியாக அரசு சான்றிதழ் வாங்கி பின்னாடியும் அது இன்றைக்கி 15 வருடங்கள் ஆகுது. பணி நியமனத்துக்காக காத்திருந்தோம். அந்த காத்திருந்த பட்டியலில் இருக்கும்பொழுதே நாங்கள் ரொம்ப இன்னல்களை எல்லாம் சந்தித்தோம். ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அதெல்லாம் உடைக்கும் வகையில் இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணி நியமனத்தை செய்திருக்கின்றார்கள். அது வந்து முழுமையாக செய்யவில்லை. 35 உள்ளாக இருக்கக்கூடிய மாணவர்களை அடிப்படை தேர்வாக தேர்ந்தெடுத்து 24 பேர்த்துக்கு பணி நியமனம் செய்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 35 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்வாங்கன்றதை நாங்கள் போகிறோம். அவங்களுக்கு பணி நியமனம் செய்யணுன்றதை எங்களுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ரெண்டாவது, இது ஒரு அடிப்படை தான். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்றது கருவறை போராட்டமாக அந்த காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி உடச்சி காட்டிட்டார் நம்ம தமிழக முதல்வர் ஐயா. அதன்படியாக இனிமேல் பயிற்சி பள்ளிகள் அதிகமாக ஆரம்பிக்க போகிறோன்ட்டு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படியாக 4 பயிற்சி பள்ளியை இனிமேல் ஒரு 7-8 பயிற்சி பள்ளிகளாக்கி அதற்கு பயிற்சி பள்ளிக்கு வாத்தியார்கள் போட்டு அதன்படியாக மாணவர்களை கற்பித்து இதே போல் எங்களுக்கு வெற்றி செய்து காட்டியது போல் இனிமேல் தமிழகம் எந்த ஒரு தீண்டாமைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இனிமேல் அரசு செயல்படுவார்கள் என்பதை நம்புகின்றோம். அதன்படியாக செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னா வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டாங்க, சாமி தீட்டாயிடும், சாமி ஓடி போயிடும் இப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்து கோர்ட்டில் வச்சாங்க. அதை தாண்டி இப்போ வந்து நீங்கள் மந்திரம் சொல்லி கருவறைக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேஸ் போட்டு சாமி தீட்டாயிடும் சொன்னவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அப்படிலாம் வந்து தீட்டாகாது. ஏன் அப்படின்னா, 63 புராண காலத்துலேருந்தே இது இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, 63 கிபிஏ கடந்து இருக்கவங்க, கிமுல வாழ்ந்தவங்க காரைக்கால் அம்மையார், அவங்க பிராமின் இல்லை, அவங்க குலத்தின்படி வேற. அதே போல் 63 நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் இருக்காங்க, இவங்கள்லாம் யாரும் தீட்டுன்னு சொல்லலை. இறைவன் சேர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லி புராணத்தில் போட்டிருக்கு. அந்த புராணத்தை நம்புகிறவங்க அவங்களும் சரி நாங்களும் சரி, அந்த புராணத்தின் வாயிலாக தான் இந்த இதன்படி நடந்துகிட்ருக்கு. அதன்படியாக வெளிப்பாடாக நாங்கள் ஒரு சிறு ஒரு அடிப்படை ஒரு கோடாக தான் நாங்கள் அமைந்தோம். அது வந்து அரசு வந்து ஏற்பாடு பண்ணாங்க, நாங்கள் இது பண்ணோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இல்லைன்னு சொல்ல. இப்போ 15 ஆண்டு காலங்கள் ஆகிடுச்சு, 2007 இப்போ 2021, இடைப்பட்ட காலங்களில் எப்படி நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் சந்தித்தோம்? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டனால தான் இன்னும் அந்த இந்த ஒரு துறையில் இருக்கோம். அதனால் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் எதுவுமே உங்களை எங்களை இது பண்ணலை. வெளிநாடுகளுக்கும் வாய்ப்பு கிடச்சி வெளிநாடுகளும் போயிட்டு வந்த அடியார்கள்லாம் இருக்காங்க, அன்பர்கள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். அதனால் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு இன்னல்கள் இருந்தது அப்படின்னா வந்து சில பேருக்கு இருந்தது, அவங்க வந்து இன்னும் இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதன்படியாக அதுவும் இன்னுமே வந்து உடஞ்சிரும்ன்ட்டு நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து
முத்தமிழறிஞர் ஐயாவுடைய புதல்வர். அதை உடச்சி காட்டுற விதமாக இந்த பணியாணையை எங்களுக்கு 24 பேத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதுபடியாக இது உடஞ்சிரும்ன்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிடுறோம். கட்டாயம் இது நடக்கும். இப்போ வந்து நீங்கள் பயிற்சி பெற்ற காலங்களில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆகமங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? வேத பாடங்கள்னு தனியாக எடுத்தாங்க, ஆகம பாடங்கள்னு தனியாக எடுத்தாங்க, தமிழுக்குன்ட்டு தேவார துர்வாசங்கள் அப்படின்னு தனி வாத்தியாராக தலைமை வாத்தியார் ஆசிரியர்கள் நியமித்து அவர்கள் தமிழுக்குன்ட்டு ரொம்ப ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்க. அந்த தமிழ் இதுக்கு தேவாரங்கள், திருவாசகங்கள், அப்புறம் பாசுரங்கள், வைணவ ஸ்தலங்களில் பாசுரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன்படியாக எல்லாரும் கற்றோம். போற்றி திரு அகவல்கள் கவர்மெண்டில் கொடுத்தாங்கல்ல, விநாயகர்கள் தனியாக, சுப்பிரமணியருக்கு தனியாக, சிவனுக்கு, அம்பாளுக்கு, இவதுக்கெல்லாம் போற்றி இல்லை. இப்போ தமிழ்லையும் அர்ச்சனை செய்வோன்ட்டு இப்போ கபாலீஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்லபடியாக நிறைவேறும்ன்றதை நாங்கள் கருதுகின்றோம். அதன்படியாக தமிழ்லையும் நல்லபடியாக படித்தோம், ஆகமத்தின் வாயிலாகவும் நல்லபடியாக படித்தோம். ஆகமங்கள்ன்றது ஆலயத்தை பற்றியும் வீடுகளில் பற்றி செய்யக்கூடிய இந்த கிரகப்பிரவேசங்கள், கல்யாணங்கள், செய்முறை வாயிலாகவும் நாங்கள் கற்றோம். ஆசிரியர்கள் மூலமாகவும் எழுத்து வாயிலாகவும் கற்றோம். செய்முறை வாயில்னால் நம்ம சொல்கிறது, செஞ்சு காட்டுறது. ஆசிரியர்கள் இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணுன்றது செய்தும் காட்டினாங்க. அதே மாதிரி சைவ தீட்சைகள் வழங்கப்பட்டது முறையாக. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், முறை இல்லாமல் வராங்க அப்படி இப்படின்லாம் கிடையவே கிடையாது. முறையாக சைவ தீட்சை 4 ஸ்தலங்களில் அந்த சைவத்துக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, திருவண்ணாமலை, மதுரை, பழனி, திருச்செந்தூர், இந்த 4 தலங்கள்லேயும் சைவத்திற்கு நடந்தது. அதுதான் அடிப்படை சைவ சமய அந்த அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது. முதல்ல எங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்க. தீட்சையின் வாயிலாக தான் பின்னாடி எங்களுக்கு குருமுகமாக ஒரு மந்திரம்ன்றது ஒரு சர்வசாதாரணமாக இப்போ வந்து டீச்சர் சொல்லித்தராங்க, 1வது சொல்கிறாங்க, பிள்ளைகள் கேட்டுக்குது. அதே போல தான் ஒவ்வொரு இதுவுமே குருமுகமாக கற்றக்கூடிய கற்றலுக்கு தான் வலிமை அதிகம். அது மூலமாக மந்திரங்களும் குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதே போல எல்லா ஸ்தலங்கள்லையும், இந்த 4 ஸ்தலங்கள்லையும் இல்லாமல் வைணவ ஸ்தலங்களில் 2 திருவல்லிக்கேணி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நடந்துச்சு. தமிழ்வாதியார் மற்றும் ஆகமவாதியார் 2 இதுக்குமே வந்து போட்டாங்க. அவங்கள் மூலமாக தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால் இது வந்து யாராலையும் இது வந்து குறை சொல்லவே முடியாது. சிறப்பாக நடந்துச்சு. கவர்மெண்ட்டு தமிழக அரசு மூலமாக சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு. முழுமையாக கற்றோம். அதே போல் ஒரு வருட சான்றிதழ் பெற்றோம். எல்லாத்தையும் பெற்று ரொம்ப நாள் பணிக்காக காத்திருந்தோம். சில பல தடைகள் இருந்தது, அதை உடைக்கும் வகையில் இன்றைக்கி நம்ம தமிழக ஐயா வந்து போட்டாங்க. உங்களுக்கு வந்து முருகன் கோவில் வந்து பணி நியமனம் கிடச்சிருக்கு. ஸோ எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் முருகனை பற்றி சில பாடல்கள் தமிழ்லேயும் இருந்தாலும் சரி சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள்லாம் வந்து எவ்வளோ திறமையானவர்கள்னு இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு தெரியும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல நாவுக்கரசர் சொல்கிறார், அப்பர் தேவாரத்தில் சொல்கிறாரு, தென் தமிழும் வட மொழியும்னு சொல்கிறாரு. 2 கண்ணாக விளங்குது சுவாமிக்கு, 3 கண், சோம, சூரிய, அக்னின்ட்டு சொல்லக்கூடியது. அந்த 2 கண்களில் 1 வடமொழியும் சுவாமிக்கு, சிவபெருமான் தான் நமக்கு தலைவர் சைவத்துக்கு. அதில் தென் தமிழ்ன்றாரு, தென் தமிழ், அதில் அதனால் வந்து 2 கண்களாக விளங்குது. அதனால் 2த்துலேயுமே நான் சொல்கிறேன். இப்போ உள்ளது வட மொழின்ற சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறேன். ஷடானனம் குங்குமவர்ணம் ரத்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரசசூனம் சுரசைன்யநாதம் ருத்ரன்யதேவம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்யே சிந்தூராணமிந்துகாந்திவதனம் கேயூரஹாராதிபிஹி திவ்யைராவருணை விபூதிததனம் ஸ்வர்காதிசௌக்கியப்ரபம் அம்போஜாபை சக்தி குக்குடதரம் ரத்தாங்கஹாரோஜ்வலம் சுப்பிரமணியமுபாஸ்மகே பிரணமதாம் வீதி பிராணா தேவ சௌக்கியதாம். அர்ச்சனை பண்ணும்பொழுது சில நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்களே, அதில் ஒரு இது நாமாவளி எங்களுக்காக முருகனுக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் சரவண பவாய நமஹ, ஓம் கார்த்திகேயாய நமஹ, ஓம் விசாகாய நமஹ, ஓம் சைவாய நமஹ, ஓம் டம்பாய நமஹ, ஓம் பரமடம்பாய நமஹ, ஓம் டம்பாய நமஹ, ஓம் ஜிரும்பாய நமஹ, ஓம் மகாஸ்கந்தாய நமோ நமஹ, ஷண்முகாய நமோ நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. தீபாராதனை சொல்லும்போது சொல்லக்கூடிய மந்திரம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். இது காயத்ரி. முருகனுக்கு வந்து உமா கோமல ஹஸ்தாபியாம் சம்பாவித லலாடகம் ஹிரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். இது தீபாராதனை சொல்லக்கூடிய தீன் தமிழில் சொல்லியிருங்க. காதுகளுக்கு இனிமையாக தமிழில் இப்போ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பல கோயில்களில், தமிழ்லையும் சொல்லியிருங்க எங்களுக்காக. முதல்ல திருப்புகள்லேருந்து ஆரம்பிச்சிருவேன். முருகனி செந்தில் முதல்வனி மாயோன் மருகனி ஈசன் மகனி ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடை தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும்
முக்கட்பரமர்க்கு சுருதீர் முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேனம் பத்து தலை தத்தை கணைதொரு ஒற்றை கிரிமற்றை பொறுதொடு பட்ட பகல் வட்டத்து கிரியிலிரவாக பத்தர்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தி தொயவற்றை பரிபுறம் நித்திரப்பதம் வைத்து பயிரவி திட்கொட்கணடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத கொட்டுப்பறை கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குகு குகுத்து புதை குக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளி எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம். ரொம்ப அற்புதமாக மந்திரங்கள் சொன்னீங்க, எனக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு தமிழில் மந்திரம் கேட்கும் பொழுது.